பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பேரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி என்னென்னா, 1 சாமுவேல் 26:25 இங்கே வந்து பார்த்திங்கன்னா, சவுலுக்கும் தாவீதுக்குமான அந்த உறவு இருக்கிறது. இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். தாவீது வந்து சவுலுக்கு பயந்து ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளுகிறார். அப்போ வந்து தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, இந்த சவுலை கொலை செய்வதற்கான வாய்ப்பு. ஆனால் சவுலை தாவீது கொலை செய்யலை. அதுக்கப்புறம் தூரமாக நின்று ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த சவுல் சொல்கிறாரு, வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் எப்படிப்பட்ட தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போனான். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்து ரொம்ப அழகாக வாசிங்கன்னா, ரொம்ப ரெண்டு ராஜாக்களுடைய கதை மிக அழகாக இயல்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய முதல் ராஜா சவுல், 2 அரசன் தாவீது. எடுத்து வாசிப்பீங்களா? இங்கே விடுபட்ட அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்வீங்களா? இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாள் காணுகின்ற தம்பதியரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதாக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.